வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம இங்கே எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்த் லெசன் அல்கோரிதமிக் ஸ்ட்ராட்டஜிஸ் லெசனில் இருக்கிற புக் பேக், ரெடியூஸ் சிலபஸில் இருக்கிற புக் பேக் தான் பார்க்க போகிறோம். வீடியோ க்ளோஸ் பண்ணுவோம், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோவில் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு 1 மார்க் போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் 1 மார்க்கில் பார்த்தீங்கன்னா, 1 மார்க்கில் ஃபஸ்ட்டு 6 1 2 6 மட்டும்தான் வந்து போர்ஷன் இருக்குது. ரிமைனிங் எல்லாமே ரெடியூஸ்டு போர்ஷன் மார்க் பண்ணிக்கோங்க புக் எடுத்து. ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா அல்காரதம் சி ஆப்ஷன், செகண்ட் கொஸ்டின் இருக்கும் டி ஆப்ஷன், தேர்ட் கொஸ்டின் பி ஆப்ஷன். ஆன்சர் உங்கள்கிட்ட இங்கே இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் அப்புறம் நெக்ஸ்ட் 2 மார்க் பார்ப்போம். 2 மார்க்கில் 2 கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அதாவது வாட் இஸ் அல்காரதம், டிஃபைன்ஸ் உள்ள கோட். இந்த 2 கொஸ்டின் மட்டும் நீங்கள் நம்ம போதும். ரிமைனிங் எல்லாமே ரெடியூஸ்டு சிலபஸ், 2 மட்டும் படிச்சுக்கோங்க. வரப்போ ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு 5 லெசன் வந்து இருக்குது. அதை வந்து நான் நாளைக்கு ஃபஸ்ட் 5th லெசன் நாளைக்கு போட்டுடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆன்சரை பார்த்துக்கோங்க. டிஃபைன் அல்காரதம், அல்காரதம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் தான் அல்காரதம்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு சிங்கிள் டிப் ஞாபகம் வச்சுக்கோங்க. சூழ கோட்னா பார்த்தீங்கன்னா, ஒரு சூழ கோட்னாலும் அல்காரதம்னாலும் சேம் தான். அல்காரதமோட நிறையா இருந்துச்சுன்னா அதுதான் சூழ கோட். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது 3 மார்க். செகண்ட் கொஸ்டின் இருக்குது, ரிமைனிங் கொஸ்டின் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மற்ற மாதிரி சொல்கிறேன், சாரி, 2 3 4 5 இதுமாதிரி எல்லாமே இருக்குது. அதோட 2 கண்டினியூஸ் தான் இங்கே இருக்குது. இட் ஹாஸ் நோ சின்டாக்ஸ் லைக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் டஸ் கேன் நாட் பி கம்மிங் கம்ப்ளைல்டு அண்ட் இன்டர்பிரிட்டட் பை த கம்ப்யூட்டர். ஃபோர்த் கொஸ்டின், வாட் இஸ் ஹூஇஸ் அண்ட் அல்காரிதம் அண்ட் வாட் இஸ் சார்ட்டிங் அண்ட் வாட் இஸ் சர்ச்சிங் ஐடியஸ் டைப்ஸ். இதெல்லாம் எழுதிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்டாப் பண்ணிவிட்டு எழுதிக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணி எழுதினாலும் சரி, வீடியோ அப்படி கண்டினியூ எழுதினாலும் சரி, ஒரு நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நான் வந்து ஷார்ட் பண்ணி உங்களுக்கு ஆன்சர்லாம் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து சி செக்ஷன் சியில் வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். லிஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அல்காரதம், அல்காரதம்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அல்காரதம் உங்களுக்கு இருக்கும் புக்கில், அதை மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து 3 மார்க், இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுன்னா அதுதான் 5 மார்க். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் 14 12 என்னமோ இருக்கும், 1 2 3 4 12 இருக்கும். ஓகே நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அது முடிஞ்சது. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ டீட்டெயில் வந்துச்சு. டீட்டெயிலில் எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அல்காரதம், 1 3 மார்க்கில் மிம்மணிங்களா ரெடியூசர் போர்ஷன், ரெடியூசர் சிலபஸ் அதை மார்க் பண்ண தேவையில்ல. இது 1 மட்டும் மார்க் பண்ணி படிச்சுக்கோங்க. நீங்கள் முன்னாடி 3 மார்க்கில் நான் பேருக்கு எக்ஸ்பிளனேஷன் எதுனா அதுதான் வந்து 5 மார்க். எழுதிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் ஃபிட் ஃபைனட்னஸ் டிஃபைனட்னஸ் எஃபெக்டிவ்னஸ் கரெக்ட்னஸ் சிம்பிளிசிட்டி அனாபியஸ் ஃபீஸிபிலிட்டி போர்ட்டபிள் இண்டிபெண்ட் மொத்தம் 11 இருக்கும். 11 எழுதிடுங்க, ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் டெயில், செகண்ட் என்ன பார்த்தீங்கன்னா லீனியர் சர்ச். வாட் இஸ் டிஸ்கஸ் அபவுட் லீனியர் சர்ச் அல்காரதம், லீனியர் சர்ச் அல்காரதம்னு என்னென்னு கேட்காங்க. டீட்டெயில் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாமே லீனியர் சர்ச் அல்காரதம் பற்றி எக்ஸ்பிளைன் எழுதிட்டு, அப்புறம் அதில் இருக்கிற சூடோ கோட் எழுதிட்டு, அப்புறம் எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. எக்ஸாம் எழுதிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோக்ராம் எழுதி அவுட் எழுதிடுங்க, வேற முடியுது. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பைனரி சர்ச், லீனியர் சர்ச் பார்த்தோம், பைனரி சர்ச் அதே மாதிரி பைனரி சர்ச்சுக்கான பாயிண்ட்ஸ் எழுதிட்டு, அப்புறம் அதுக்கான சூழ கோட் எழுதிக்கோங்க, அப்புறம் அதுக்கான எக்ஸாம்பிள் இருக்கும் அதை எழுதிடுங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் கீழே இருக்கும், அதோட எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், எழுதிடுங்க. இந்த பைனரி சர்ச்னாலே ஒவ்வொரு வேல்யூ ஷிஃப்டாகி போகிறது, அதுதான் பைனரி சர்ச். நெக்ஸ்ட்டு வந்து வாட் இஸ் பப்புள் ஷார்ட் அல்காரதம், பப்புள் ஷார்ட் அல்காரதம் என்னென்னு தெரியும், அது எழுதிக்கோங்க. அதுக்கான சூடோ கோட் எழுதிக்கோங்க, அப்புறம் அதுக்கான எக்ஸாம்பிள் அது எழுதிட்டு, அது கீழே இருக்கிற ப்ரோக்ராம் கடைசியாக அது வந்து எழுதிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து. ரிமைனிங் எல்லாம் பார்க்கணும்னா ஸ்கிப் பண்ணி பார்த்து நோட்டில் எழுதிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் கம்ப்யூட்டர் நோட்டில் எழுதிங்கன்னா கொஞ்சம் புரியதுக்கு வசதியாக இருக்கும், உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். இல்லை திரும்பி இந்த வீடியோ கூட போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம எல்லாம் படிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதுவரை எண்டுக்கு வருது. இந்த வீடியோ பிடிச்சிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆன்சர்ஸ் ஆன்சர்க்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த 5th லெசனில் பார்ப்போம். டட்டா, பை பாய்.